கருப்பர் கூட்டம் என்கின்ற யூடியூப் சேனல்ல திராவிட கழக கிறிஸ்தவ இஸ்லாமிய மதம் மாற்றும் சக்திகளுடைய தூண்டுதலில் செயல்படக்கூடியவர்கள் என்று பரவலாக இது பற்றிய கருத்தும் இருக்கிறது. அதாவது நான் பல ஆண்டுகளாகவே 6-7 ஆண்டுகளுக்கு மேலே சொல்லி கொண்டு வரேன், தமிழகத்தில் தமிழ் வேறு ஹிந்து வேறு என்று பிரிவினை ஏற்படுத்தி மக்களை நம்பிக்கை இழக்க செய்து மதம் மாற்றுவதற்கான தீய சக்திகள் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நேரம்னு, அதனுடைய ஒரு அங்கமாக தான் இந்த கருப்பர் கூட்டம் கருப்பர் தேசம் போன்றவற்றை நான் எடுத்துக்கொள்கிறேன். அவர்கள் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி மிக மோசமாக கேவலமாக முருகப்பெருமானை அவதூறாக பேசுகின்ற ஒரு வீடியோவானது யூடியூப்ல வெளியிடப்பட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. என்னவோ ஆபாச புராணம்னு தொடரா பேசுவேனா அப்படிதான் பண்ணுவேன்னு திமிரோட அந்த ஆள் பேசியிருக்காப்ல. ஆனால் அதுக்கு பிறகு பப்ளிக் அவுட்கிரை இதுக்கு எதிராக வந்த பிறகு நேற்று தினம் என்னவோ பிராமணர்கள் சமஸ்கிருதம் இதெல்லாம் எதுக்கிறதுக்காக ஈவேராவனுடைய பாதையில் அவர் ஏற்கனவே மேடையில் பேசினது தான் அதைத்தான் பண்ணினோம், ஆனால் முருகன் தமிழர் கடவுளுங்கிறதுனால நாங்கள் அதை நீக்கிட்டோம், மன்னிப்பு கேட்குறோம், வருத்தப்படுறோம் அப்படியெல்லாம் நேற்று ஒரு பதிவு அவங்களோட ஃபேஸ்புக்கில் வந்திருக்கு. இந்த நாடகங்கள் ஈடுபடாது. ஏனென்றால் என்னை பொறுத்தவரை ஈவேராவே தமிழ் விரோதி, தமிழர் விரோதி, தாய் மதத்தின் எதிரி, தாய் நாட்டின் எதிரி. நான் வந்து என்றைக்குமே ஆதாரங்கள் இல்லாமல் பேசுகிற பழக்கம் இல்லை. தமிழை காட்டுமுராண்டி மொழி என்றும் பொண்டாட்டியோட தமிழில் பேசாத, வேலைக்காரியோட தமிழில் பேசாத, இங்கிலீஷில் பேசுன்னு சொல்லி தமிழ் மொழியை அழிப்பதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தியவர் தான் ஈவேரா. அது மட்டும் இல்லை, தமிழனுக்கு தகுதி இல்லை, கன்னடக்காரன் தான் தமிழனுக்கு தலைவராக முடியும்னு பேசிய மொழி வெறியனும் கூட. அதற்கு பிறகு இந்து மதத்திற்கு எதிராக தொடர்ந்து இது எல்லாமே எங்கு ஆரம்பிக்குது, ஐரிஷ் பிஷப் கால்டுவெல் திருநெல்வேலியில் 1838 கால் வச்சதுலேருந்து திட்டமிட்டு அவர்கள் கைக்கூலிகளை இங்கே உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட கைக்கூலி தான் ஈவேரா. அந்த ஈவேரா பேசினார்னு இதில் நியாயப்படுத்துறதுனால நான் இப்போ ஈவேராவை கொண்டு வர வேண்டியிருக்கு. ஆகவே அந்த ஈவேரா பேசியதே கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். 1944 சேலத்தில் மாநாடு போட்டு ஈவேரா தலைமையில் சிஎன் அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. நான் சுருக்கமாக சொல்கிறேன், அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்த கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என்று தீர்மானம் போட்ட கூட்டம் இந்த கூட்டம் திமுக. ஆகவே இந்த இதனம் ஸ்டாலின் ரொம்ப புத்திசாலித்தனமா தான் வந்து பேசுறதுக்கு பதிலாக ஒரு பல சில்லற கூட்டங்களை கிளப்பி விட்டு அதை பின்னணியிலிருந்து அதுதான் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்னு சொல்லக்கூடிய அமைப்பே பின் நான் இதை 3 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கேன், சபரீசன் இது பின்னணியிலிருந்து இயக்கி கொண்டு இருக்கிறார். ஊடகங்களில் என்ன விவாதம் பண்ணலாம், யாரை விமர்சிக்கலாங்கிறது கூட அங்கே முடிவு செய்யப்படுகிறது. ஆகவே இந்து விரோதம் இந்திய விரோதமாக செயலாற்றுவதற்கான பல்வேறு முகங்களில் இந்த கருப்பர் கூட்டம்ங்கிறது கருங்கிறதும் ஒன்று, கருப்பர் தேசங்கிறதும் அதே தான். ஆகவே இந்த தேச விரோத இந்து விரோத தீய சக்திகள் அவங்க மீண்டும் தலையெடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு இந்த தீய சக்திகளை அடக்கணும், இல்லை என்றால் இந்துக்கள் வீதியிலே வந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினவன் குண்டாஸ்ல கைதாகணும். நான் கேட்கிறேன் இதை வந்து இஸ்லாமிய, ஏன்னா என் பின்னணியில முஸ்லிம்கள் இருக்காங்க, ஏன்னா இந்த News 18 பத்தி பல விஷயம் வந்திருக்கு. அந்த News 18 இருக்கக்கூடிய நபர்கள் என் பின்னாடி இருக்காங்க. அது மாத்திரமில்ல, எஸ்வி சேகர் வீட்டில் கல்லடிச்சு ரகல பண்ணின ஒரு காபாலிகள் பூராமே அந்த அதிகமா இருக்கிறது அந்த அமைப்பு தான். ஆகவே இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர்கள் கருப்பர் கூட்டம் கருப்பர் தேசம் எல்லாமே ஒன்று தான். இவங்க இந்த மாதிரி இந்துக்கு விரோதமாக முருகப்பெருமானை பற்றி பேசியிருப்பதற்கு எதிராக விரைவில் இந்துக்கள் வீதிக்கு வருவார்கள். ஆண்டாள் நாச்சியாரை இழிவுபடுத்திய சமயத்திலே தமிழகத்திலே ஏற்பட்ட ஒரு கொந்தளிப்பு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கம் இதை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கலைன்னா நிச்சயமா மிகப்பெரிய போராட்டமானது தமிழகத்தில் வரும். முருகப்பெருமானை முருகேசு என்று சொல்லி இயேசுநாதர் போல் வேடமிட்டு
வேலை கையில் எடுத்துட்டு நான் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள போவேன்னு சீமான் போன்றவர்கள் எத்தனித்த பொழுதே ஆறு படை வீடுகளிலிருந்தும் வேல் எடுத்து வந்து மதுரையிலே மாநாடு நடத்தியவன் நான். ஆகவே இந்து அமைப்புகள் முழுசுனுடைய ஆதரவோடு நடத்தினேன் அன்னைக்கு. ஆகவே என்ன சொல்றேன், இதுல எந்த விதமான தயக்கமும் கிடையாது. ரெண்டாவது, இந்த சமஸ்கிருத கடவுள் தமிழ் கடவுள் இப்படி பேசுற பேச்சுக்கள் எல்லாமே வந்து இந்துக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு வேலை. ஏதாவது பல உண்மைகளை வெளியில வந்து பெரியவர்கள் பேசுறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வந்து தமிழ்நாட்டில் வீணான போராட்டங்களை அறிவித்து உண்மைகளை மறைக்கின்ற பழக்கம் உண்டு. ஏனென்றால் உங்களுக்கு நான் சொல்றேன், காஞ்சி பெரியவர் திரு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்னுடைய தகப்பனார் எழுதி வெளியிட்ட தமிழ் சம்ஸ்கிருத டிக்ஷனரி வெளியிட்ட பொழுதே அவர் பேசும்போது சொன்னார், சிவபெருமானின் உடுக்கையிலிருந்து ஒரு பக்கத்திலிருந்து தமிழும் இன்னொரு பக்கத்திலிருந்து சம்ஸ்கிருதமும் பிறந்தன. ஆகவே இந்த பேதங்கள் மத நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இல்லை. அதனால தமிழ்நாட்டில் முருகப்பெருமான் மிக பெரிய அளவில் ஆராதிக்கப்படுபவர். அந்த முருகப்பெருமானை இழிவுபடுத்துவதே, அதனால்தான் முருகேசு என்று அவரை இயேசு மயமாக்கி இருப்புறாமே கிறிஸ்டியன் மிஷினரிஸுடைய சதி. அதனால அவங்க அதனாலதான் இந்துக்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் கொடியேற்றுறதுலேருந்து துவஜஸ்தம்பத்தை சர்ச்சுக்கு முன்னாடி வைக்கிறதுலேருந்து தேர் திருவிழா நடத்துறதுலேருந்து அவங்க வந்து இது கையில் எடுத்துக்கிறது காரணமே ஹிந்து உணர்வை மழுங்கடிச்சு கிறிஸ்தவ மதம் மாற்றணும்னு. நான் இன்னைக்கு ஐ எம் கோயிங் ஆன் ரெக்கார்ட், இன்னும் 10 ஆண்டுகள் இந்து சமுதாயம் சும்மா இருக்குமானால் கேரளா மாதிரி சிறுபான்மை ஆயிடுவோம். ஆகவே நாம் விழித்து கொள்ள வேண்டிய நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் அழிக்கிறதுக்காக தான். ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழனையும் பிரகதீஸ்வர ஆலயத்தையும் சில முட்டாள்கள் வெறும் என்டர்டைனர்ஸ் அதை கையில் எடுத்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பித்ததே இந்த பூரா இவங்க எல்லாருமே ஒரே நெட்டு தான். ஆகவே இதை வந்து பிஜேபி எடுக்கிறதுக்கு எந்த தயக்கமும் இல்லை, ஹிந்து அமைப்புகள் எடுக்க தயக்கம் இல்லை. 48 மணி நேரத்தில் நான் இன்னைக்கு பேசுறதுடைய விளைவை தமிழ்நாடு எதிர்கொள்வதை நீங்களே காண்பீர்கள். 1838 கால்டுவெல் திருநெல்வேலியிலையும் 40 ஜியு போப்பு மயிலாப்பூர்லையும் வந்த பிறகு அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் மொழியின் மூலமாக இந்த நீங்கள் யோசேப்பு கான்ஸ்டன்டைன் பிஷிய வீரமா முனிவர்னு சித்தரித்து தமிழ் மக்களை ஏமாத்தலையா? அதுவும் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தமிழ் மக்களுக்கு தமிழ் சமுதாயத்திற்கு நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள்னா கால்டுவெல்லுக்கு இங்கே மணிமண்டபமா? இந்துக்களை கொலை செய்து மதம் மாற்றிய திப்பு சுல்தானுக்கு மணிமண்டபமா? ஆகவே இந்த மாதிரியான இந்த திராவிட இயக்கங்கள் மீதே ஹிந்து விரோத இயக்கங்கள் இவருடைய திராவிட சித்தாந்தம் என்று சொல்வது ஆங்கிலேயனின் கைக்கூலி சித்தாந்தம். அதனால ஒரு பெரிய ஒரு லாங் ட்ராக் ரெக்கார்டில் இவங்க பண்ணியிருக்கிறதுக்கு எதிராக நாம் வந்து எதிர்வினையாற்றி மாற்றங்கள் கொண்டு வர சற்று தாமதம் ஆகலாம். ஆனால் இன்றைக்கு மக்கள் புரிந்திருக்கிறார்கள். 2013 நான் ஈவேரா பற்றிய உண்மைகளை எடுத்து சொன்ன பொழுது தமிழ்நாட்டில் ஈவேரா பற்றி பேசினா வன்முறை வரும் என்று என்னிடம் எச்சரித்தவர்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு ஈவேராவை கிழி கிழின்னு கிழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ் சமுதாயம். அவர் எவ்வளவு மோசமான நபர், தான் பிறந்து சமுதாயத்திற்கு நல்லதே செய்யாத ஒரு நபர் உண்டு என்று சொன்னால் அது ஈவேரா தான். ஆனால் அதை இவங்க பொய்யான உருவகப்படுத்தி குளோரிஃபை பண்ணியிருந்தாங்க மோசமான நபர்களை. ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் எழுதிய பாசுரங்களுக்கு அர்த்தம் சொல்ல தெரியாத தற்குறிகள் ஆண்டாள் நாச்சியார் இழிவாக பேசியதும் இந்த மண்ணில் நடந்தது. ஆண்டாள் நாச்சியார் இல்லைன்னு சொன்னால் ஏது தமிழ்? தேவாரம் திருவாசகம் 4000 திவ்ய பிரபந்தம் திருக்குறள் சிலப்பதிகாரம் இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு? ஆகவே இதுக்கு எதிராக இருக்கிறது தமிழ்னு சொல்லி தமிழ் சமுதாயத்தை மழுங்கடிக்க செய்தார்கள். ஆகவே அதனால நமக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்குது, அவ்வளவுதான். நீங்க வந்து விரைவிலேயே ஒரு பெரிய ஹிந்து எழுச்சி, ஏன்னா நான் வந்து ஜனவரி 26 மார்ச் 15 வரை தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களும் சுற்றுப்பயணம் வந்தேன். 1000 கணக்கில் ஒவ்வொரு இடங்களிலும் மக்கள் கூட ஆரம்பித்தார்கள். ஏன்னு சொன்னா நாம பேசுறதுல இருக்க நியாயங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். சிஏஏ ஆதரவு கூட்டங்கள், அதுக்கப்புறம் தப்லிக்கு ஜமாத்துங்கிற வார்த்தையே பயன்படுத்தப்படாதுன்னு ஒரு போலியான கேவலமான ஒரு கருத்து. உண்மை நடந்தது என்ன என்பது ஏன் பேசக்கூடாது? அதே மாதிரியா ஒரு போலியான பதிவை வச்சு ஜெயின் பேக்கரிய கைது பண்ணி அதை க்ளோஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு கீழ்த்தரமா நடந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தான் நேற்று விழுப்புரத்துல. விழுப்புரம் எஸ்பி இவ்வளவு தூரம் ஒரு சட்ட அறிவு இல்லாம இருப்பார். நான் அவருக்கு இதுவே அனுப்பிச்சிருக்கேன், நான்
வந்து திரு ஆனந்த் வெங்கடேஷ் ஜஸ்டிஸ் அவர்களுடைய தீர்ப்பை வேணும்னு ஹிந்து விரோதமா செயல்படுறாங்க, அதுல வந்து ஹைலி கண்டம்னபிள். நேற்று விழுப்புரம் எஸ்பி பண்ணியிருக்கிற சட்ட விரோதமான நடவடிக்கை, லீகலி வி வில் ஃபேஸ் இட். ஆனா அதே சமயத்தில் சொல்றேன்னா, ஏன்னா நேற்று வந்து கார்ட்டூனிஸ்ட் வர்மாவை கைது பண்ண மாதிரியான ஒரு அயோக்கியத்தனம் வேற கிடையாது. என்ன தப்பு பண்ணார்? அதோட மட்டுமில்ல, 7 இயர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்டனை பெறக்கூடியதா இருந்தா நோட்டீஸ் தான் கொடுக்க முடியும். அந்த நோட்டீஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பியர் ஆலைனாதான் இவங்க அரெஸ்ட் பண்ண முடியும். ஜட்ஜ்மெண்ட் தெளிவா இருக்கு. இதை நான் வந்து அவருக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு இது ரிமாண்ட் பண்றதுக்கு முன்னாடியே பேசுறேன் எஸ்பிட்ட. ஆனா அவங்க முஸ்லிம்களுக்கு பயந்தவங்க. மோடி 153 நாட்டுக்கு போயிருக்கான், அவனை டெஸ்ட் பண்ணுன்னு பேசின ஒரு மோசமான நபரை தொடர்றதுக்கு தைரியம் இல்லாத போலீஸ். ஏன்னா நாம தான் தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோமே, ஆம்பூர்ல உயிருக்கு பயந்து எஸ்பி 2 கிலோமீட்டர் துப்பாக்கி கையில வச்சிருந்து பெண் எஸ்பி ஓடினாரா இல்லையா முஸ்லிம் மத பெரியர்கள் கலாட்டா பண்ணும் பொழுது. அதனால தே அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி சச் லாங்குவேஜ். அதனாலதான் நேரம் ஆகும், காலதாமதம் ஆகலாம், ஆனா 48 மணி நேரத்துல புரிய செய்வோம் நடந்து கொண்டிருப்பது தவறு என்பதற்கு.